பேபி இந்த ஷர்ட் எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல கேவலமா இருக்கு எப்ப பாரு ஒரே கலர்ல தான் Dress எடுப்பியா இந்தா இந்த வாட்டி இத ட்ரை பண்ணு இதுவா இதுல எனக்கு செட் ஆகாது பாரு இது குளிருக்கு போட சொட்டர் மாதிரி இருக்கு இப்ப பாரு அங்கிள் மாதிரி தான Dress போடுறேன் மூடிட்டு போய் இத ட்ரை பண்ணு போ நல்லா இருக்காதடி மாட்டா நான் சொல்லிக்கணும் நம்ம ஊர் வேலிக்கு வேணாத போடுவானா குடிக்கவே இல்ல அத எனக்கு பிடிச்சிருக்கல சரி வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அண்ணா நான் ஒரு நிமிஷம் பில் போடுறீங்க ஏய் உனக்கு இது ஓகே தானே இல்லன்னா சொல்லு இப்போ வேற பார்க்கலாம் ஓகே தான்டா அண்ணா நீங்க பில் போடுங்க போடுறீங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல சொல்லுங்க Your profile looks good, Seba, but you are too experienced for this job. Currently, we're looking at more than 2 years only. Anyway, let me talk to my internal team and get back to you by next week. Okay, thanks, Mitra. Nice talking to you. Eagerly waiting for your next call. By the way, Seba, you have 6 years experience. Why did you leave your last job? Because of COVID situation, my company laid off so many employees. I'm one among them. Oh, that's so sad. And what is your salary expectation? லாஸ்டா 6 லட்சம் per annum வாங்கிட்டு இருந்தேன் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்ல ஓகே தென் லெட் மீ டாக் டு மை டீம் அண்ட் கெட் பேக் டு யூ ஹோப் ஐ வில் பீ ஆல் ரைட் சோ தேங்க்ஸ் மித்ரா அதா சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல அதுக்குள்ள மூஞ்சி சுருங்கிருமே ஒரே கடுப்பா இருக்குடி அட்டெண்ட் பண்ற எல்லா இன்டர்வியூலயும் ஒரே ஆன்சர் தான் ஐ வில் கெட் பேக் டு யூ ஐ வில் கெட் பேக் டு யூ இதான் நீ அட்டெண்ட் பண்ற ரெண்டாவது இன்டர்வியூ அதுக்குள்ள நீ இப்படி டிசாப்போயிண்ட் ஆனா எப்படி உனக்கு என்ன உனக்கு எந்த பிரச்சனை இல்ல மாசம் மாசம் கரெக்ட்டா சம்பளம் வந்துருது என்ன மாதிரி 2 மாசம் வீட்ல உட்கார்ந்து பாரு அப்ப தெரியும் கஷ்டம் இப்போ என்ன நான் வேணா வேலைய விட்டுறவா ஆ ஏய் நான் அப்படி சொல்லலடி சரி பிரியா பெரிய பேபி மூஞ்ச மட்டும் அப்படி வெச்சுக்காத பாக்க சகிக்கல நான் வேணா இப்படி வெச்சுக்கா ம் இதுக்கு அதுவே 1000 டைம்ஸ் பெட்டர் எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய பசங்க ப்ரோபோஸ் பண்ணியோ நான் ஏன் ஊ மூஞ்சி கோகே சொன்னேன்னு தெரியல எல்லாம் என் தலைய எழுத்து நீ சொல்லிட்ட நான் சொல்லல அவ்வளவுதான் வித்தியாசம் ஆ ஒண்ணு இல்ல நீ சொன்ன மாதிரி தான் அப்படி சொன்ன அது எதையும் மறக்காம எல்லாத்தையும் வாங்கிக்கோ மறந்துட்டு நான் திருப்பி நான் வர மாட்டேன் சரி சரி வா எல்லாத்தையும் எடுத்துறேன் டா உனக்கு எதுக்கு இதெல்லாம் எனக்கு அதான் வேணும் ஹே இது வேணாமா டா இதையும் போட்டுக்கோ இது என்ன பண்ண நீ ஒண்ணுல பேபி சும்மா
இல்ல நான் பாத்தேன் இப்போ என்ன பண்ண ஏ அது நல்லா இருந்துச்சுனே பார்த்தேன் வேற ஒண்ணு அவ என்ன அவ்ளோ அழகா இருக்கா நீ அவளை வெச்சக்கன வாங்காம பாத்துட்டே நீ பாக்கறத பார்த்தா எனக்கு ஏமேல டவுட் வருது ஏ அவளுக்கு என்ன நல்ல டெடி பேர் மாதிரி கியூட்டா இருக்கா என்ன கொஞ்சம் ஒல்லியா இருக்கா அவளுக்கு டெடி பேரா இதுக்கு நீ அந்த பொண்ணே பாத்துக்கலாம் பாக்க நல்ல லட்சணமா இருக்கா ஆமா இதெல்லாம் ஏய் நான் மூஞ்சி சொன்னேன் ஏய் நான் மூஞ்சி தாண்டி பார்த்தேன் நீ ஏதாச்சும் வா கிட்ட போய் பில் போட்டுட்டு குளிக்கலாமா கீர்த்தி டைம் ஆயிடுச்சு கீர்த்தி ரெண்டு நிமிஷம் டா வந்துடுறேன் கத்தாத இன்னைக்கு சாட்டர்டே வேற செம்ம டிராபிக் இருக்கும் சரிடா டூ மினிட்ஸ் வந்துடுறேன் சரி நான் வெளியே வெயிட் பண்றேன் வா வந்துட்டே வந்துட்டே எவ்வளோ நேரம் இப்போ எது கத்துற இந்த மொட்டை வெயில வண்டி ஓட்டிப்பார் அப்ப தெரியும் நான் என்னமோ வண்டியே ஓட்டத மாதிரி தான் ஐயோப்பா நீ ஓட்டலச்சுன்னு எனக்கு தெரியுமே எதுக்கு கிட்டி டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு என்ன விளையாடிட்டு இருக்க நீ எதுக்கு அதை சொன்ன நான் தான் வண்டி ஓட்ட போறேன் உக்கார் அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன் நான் நானே ஓட்டறேன் அத எப்படி நீ தெரியாம சொல்லுவ இன்னைக்கு நான் தான் வண்டி ஓட்டுவேன் எல்லாத்துக்கும் உங்க பின்னாடி சுத்தணும் இல்ல பொண்ணுங்க தனியா எதுமே யோசிக்க முடியாதுல போய் உக்கார் ஓ நான் கேட்டதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் மூடி போட நீ ஓட் சாவி பொண்ணு ஏ ஏ பாத்து பொறுமையா போடி ஏ ஏ டர்னிங் டர்னிங் வண்டி வர போகுது ஆமாமா இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் இல்ல இல்லம்மா சின்ன காயம் தான் ஒன் வீக்ல சரிடா சொல்லிருக்காங்க சின்ன காயமா ஆ டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சரி ஓகேம்மா சரி அப்புறம் கால் பண்றேன் சிரிக்காத ஸ்ரீ நான் கரெக்டா தான் வந்தேன் ஒழுங்காதான் எருமை மாடு நீ தான் கே கீர்த்தி நைட்டுக்கு டின்னர் வேணும் சமைக்க போறியா ஸ்ரீ ஹே என்ன எப்படி கேட்ட ஒரு வருஷத்துக்கு மாடு இருக்கு ஐயா குக்கின ரூம் மட்டும் லிவிங் பேச்சர்ஸ் லைஃப் டி ஆல் ஐட்டம்ஸ் வேணும் ஐட்டம்ஸா சாரி மிஸ்டேக்ல ப்ரொனன்ஸ் ஆல் குக்கிங் ஐட்டம்ஸ் னு சொல்ல வந்தேன் ஓ என்னமோ சொல்ற உனக்கு தெரிஞ்சது போய் செஞ்சுட்டு வா ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் வெயிட் பண்ணு எப்படி வரேன்னு பாரு ஏய் ஸ்ரீ ஸ்ரீ இந்த ரிமோட் கொஞ்சம் எடுத்து கொடுத்து போய் அடி போட்டுல இருந்து ஓர வரலாம் இத சொல்லு சிக் சூஸ் நீ பண்ண அந்த ரை ஹலோ ஐயோ
உம் சொல்ல கூடாது. லவ் யூ சொன்னா லவ் யூ டு னு சொல்லணும். லவ் யூ டு. லவ்வே இல்லாம லவ் யூ சொன்னா நல்லா இருக்காது. ஒரு எங்க லவ்வோட சொல்லு. லவ் யூ டு. நல்லா இருக்குல்ல. இப்ப என் லைஃப்ல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் நீங்க மட்டும்தான். இப்ப நெயில் பர்ஸ் அப்புறம் போட்டுக்கோ. என் லைஃப்ல சந்தோஷத்திலையும் சோகத்திலையும் இதே மாதிரி எப்பயுமே கை கட்டியா பிடிச்சிட்டு இருக்கணும். இருப்பல்ல அப்புறம் அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்ல? எத்தனை வாட்டிடா இதே கேள்வி கேட்ப? எத்தனை வாட்டி கேட்டாலும் உன்னை விட பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங்கா யாராலையும் என்ன பார்த்துக்க முடியாது. இதெல்லாம் அவங்க தான் பேசுகிறேன், ஆனால் மற்றதுக்கு மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேன்றீ. ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் அன்டில் அன்லெஸ் மந்த்லி ஒன்ஸ் வித் பர்மிஷனோட குடிச்சிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரெஸ் மீ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். ட்ரெஸ் மீ. உங்க லைஃப் பார்ட்னரோட அப்பப்போ சண்டை போட்டு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி ஈகோவை தூக்கி எறிஞ்சு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாவே இங்க டிவோர்ஸ் நடக்காது, பிரேக்கப்பும் ஆகாது. குப்டியா இன்னும் தூங்கலையா நீ? இல்ல அந்த ஆசமிச்சிக்கு சப்ஸ்கிரைப் அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த லைக் ஷேர் அதுவும் பண்ணிடுவாங்க. சேர்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிடுங்க.